ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிட்டிலிருந்து ட்ரெயினி இன்ஜினியருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு நிறைய வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் 85 வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கேட்டகரியில் இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எந்த லொக்கேஷனில் வந்து ஜாப் கொடுத்துருக்காங்கிற ஃபுல் டீடைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொதல் பார்த்திங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதாவது டிசைனிங் ட்ரெயினிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோநாட்டிக்கலுக்கு 2 போஸ்ட்டும், எலக்ட்ரானிக்ஸுக்கு 15 போஸ்ட்டும், மெக்கானிக்கலுக்கு 21 போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி வந்து டெக்னிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் அந்தந்த கேட்டகரி, இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஐஎம்எம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு 5 போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் சிவில், ஹியூமன் ரிசோர்ஸஸ், லீகல் அண்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து மொத்தம் வந்து ட்ரெயினிக்கு 85 போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். நீங்கள் இதில் எனி பேச்சுலர் டிகிரியில் வந்து ஃபுல் டைமாக வந்து முடித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த பிரான்ச்சஸில் அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ டிசைன் ட்ரெயினிக்கு ஏரோநாட்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இல்லை ஏரோஸ்பேஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே இது எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், ஸோ இது ரிலவெண்ட்டாக இருக்கிற கோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல்க்குனா மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் டெக்னிக்கலுக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்தந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஐஎம்எம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷனுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன கேட்டகரியில் இருக்கணும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து சிவிலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கேட்டகரிக்கும் அவங்க கேட்டால் வந்து அந்த ரோல் தவிர்த்து வேறு இது இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் வந்து ஹச்ஆருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வித் நீங்கள் 2 இயர்ஸ் வந்து பிஜி டிகிரி இல்லை பிஜி டிப்ளமோ இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கணும் இல்லை எம்எஸ்டபிள்யூ இல்லை எம்ஏ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதே இது லீகலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. இதே இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி சிஏ ஐசிடபிள்யூ வந்து ஃபைனலாக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும், எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரோநாட்டிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஆர், ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 60% மார்க் எடுத்துருந்தால் போகணும்னு சொல்லுவாங்க. இதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இதே இது எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 65% மேலே மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி பார்த்திங்கன்னா நீங்கள் 55% மேலே மார்க் எடுத்துருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நீங்கள் ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 65% மேலே மார்க் எடுத்துருக்கணும். இதே இது எஸ்சி, எஸ்டி பிரிவினா இருந்தால் நீங்கள் 55% மார்க் எடுத்துருக்கணுங்கிற சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் கிரிட்டீரியா அண்ட் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2/3/2022 28 வயது பூர்த்தியானவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. இதே இது நீங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்னால் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூ, பிடி கேட்டகரினா 10 இயர்ஸ் கிட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மோட் ஆஃப் பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீ சொல்கிறாங்க. இதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீயுமே கிடையாது. இதை எப்படி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ரெக்யூர்மெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் தான் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணது ரீஃபண்ட் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலிடான இமெயில் ஐடி கொடுத்து இது பண்ணணும், உங்களோட ஸ்கேனர்டு ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில், அதாவது செமஸ்டர் வைஸ் இருக்கிறது, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.hal.india.co.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது மார்ச் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறமா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து, அதாவது உங்களோட க்ரைட்டீரியா பார்த்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இ அட்மிட் கார்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் நீங்கள் வந்து 3 cities, உங்களுக்கு நியர்பை இருக்கிற 3 cities வந்து நீங்கள் டெஸ்ட்டு சென்டருக்கு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரூஃபாக உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டு, அதாவது உங்களோட ஓட்டர் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, ஆதார், பாஸ்போர்ட், பேன் கார்டு, இல்லை சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த பிஎஸ்யூ இல்லை ஐடி கார்டு, இது ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். இதில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்னலாம் வந்து டெஸ்ட்டுக்கு, மொத்தம் உங்களுக்கு 2.5 hours கிட்ட டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 parts நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 வந்து மல்டி சாய்ஸ் க்வெஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதை பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து 40 questions இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 questions வந்து உங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடாக, இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக, சிவிலாக இருந்தீங்கன்னா சிவில் ரிலேட்டடாக, இந்த மாதிரி உங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு 1 year உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு டிஏ, கேண்டீன் அலவன்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு அக்கமடேஷன் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரேட் 2 ஸ்கேலில் வந்து 40,000 1,40,000 கிட்டே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு ஹச்ஆர்ஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, பிஎஃப் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐசே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 9/2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 2 வரைக்குமே இருக்குது. நீங்கள் இ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10/3 வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து 7/4/2022 9/4/2022 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா May 4 வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனலாக மெடிக்கல் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது June வந்து 29/6/2022 நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, பெர்மனன்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த PDF லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.